வணக்கம், செல்வன்கிளா யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிக் டேட்டா. ஃபஸ்ட் பிக் டேட்டான்னு சொல்லி பார்த்துருவோம். பிக் டேட்டா அப்படின்னா லார்ஜ் நம்பர் ஆஃப் டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒன்று தான் பிக் டேட்டான்னு சொல்லுவோம். ட்ரெடிஷ்னலாக என்ன இருந்துச்சு அப்படின்னா, ஒரு சின்ன ஸ்டோரேஜுக்கு, அதாவது ஒரு சின்ன டேட்டா ஸ்டோர் பண்ணுறக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இது தேவைப்பட்டுச்சு. ஆனால் இதெல்லாம் அப்படி கிடையாது. அதுலேருந்து அது வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும். அதுலேருந்து கொஞ்சம் இது ஈஸியாக இருக்குன்னே சொல்லலாம். ஓகே, வாட் இஸ் பிக் டேட்டா? இந்த பிக் டேட்டாவில் என்னென்ன பண்ணலான்னு சொல்லிட்டுனா, ஜஸ்ட்டு நாம் அதில் அப்லோட் பண்ணுற டீட்டெயில்ஸ் மட்டும் தான் போக போனால், இப்போ அப்படிலாம் எதுவும் கிடையாது. இப்போ நம்ம ஜஸ்ட்டு ஒரு கூகுளில் ஒரு விஷயம் பார்க்குறோம், ஓகே, கூகுள் ஓப்பன் பண்ணி ஏதோ ஒரு விஷயம் டைப் பண்ணி தேடுறோமோ, இல்லை ஏதோ ஒரு ஃபேஸ்புக்கில் போய் ஏதோ ஒரு விஷயம் லைக் பண்ணுறப்பனா, என்ன ஒரு சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் எல்லாம் போய் அந்த பிக் டேட்டா ஸ்டோர் ஆகிரும். ஓகே, இது வந்து அட்வான்டேஜ்னு சொல்ல முடியாது, ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இப்போ மேலே பாருங்கள், அந்த இமேஜ்லேயே உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஆப் இருக்கட்டும், சின்னதாக ஒரு கேமில் விளையாடுற டேட்டா கூட அதில் போய் உள்ள ஸ்டோர் ஆகுது. அதை வச்சு அவங்க என்னென்ன பண்ண முடியும்? ஓகே, நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா, இந்த பிக் டேட்டா வந்து எதை வச்சு யூஸ் ஆகுது, அதாவது 8 Vs அப்படின்னு சொல்லுவாங்க. வேல்யூம் என்ன அப்படின்னா, கலெக்ட் டேட்டா ஃப்ரம் த வெரைட்டி சோர்ஸஸ், அதாவது வெரைட்டியான சோர்ஸஸ். இப்போது கூகுளில் டைப் பண்ணதாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமில் நான் பார்க்கறதா இருக்கட்டும், இல்லை ஃபேஸ்புக்கை எதாக இருக்கட்டும், அந்த வெரைட்டி ஆஃப் சோர்ஸஸ்லேருந்து நம்ம டேட்டா வந்து கரெக்டாக எடுக்கும். இது வந்து பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன் இருந்து கூட எடுக்கும். ஓகே, இது வந்து வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. வேல்யூன்னு என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு ஒரு இது தேவைப்படுது அப்படின்னா, அது எப்போ நம்மளோட நமக்கு அதிகமாக தேவைப்படுது அப்படின்னு சொல்லி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதை வந்து ஃபைன் பண்ணி கொடுக்கும், அதான் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. அதே வெராசிட்டி அப்படின்னு என்ன அப்படின்னா, நம்மளோட நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் தேடுறப்பன்னா அந்த இன்ஃபர்மேஷன் கரெக்டாக சொல்லி செக் பண்ணி பார்ப்போம். ஆர் யூ டீலிங் வித் இன்ஃபர்மேஷன் ஆர் டிஸ்இன்ஃபர்மேஷன், அதுதான் வெராசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. விஜுவலைசேஷன் என்ன அப்படின்னா, கேன் யூ மேக் சென்ஸ் ஏ கிளான்ஸ், அதாவது நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தேவை அப்படின்னா கூகுளில் டைப் பண்ணி பார்ப்போம். ஓகே, அது பார்த்து புரியல அப்படின்னா நிறுத்தலை பார்ப்போம். ஓகே, இதாக ஒரு பார்வை, அதாவது மேற்பார்வைன்னு சொல்லுவாங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக பார்ப்போம். இதான் விஜுவலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. வெரைட்டி என்ன அப்படின்னா, இப்போது நிறையா ஃபார்மெட்ஸில் வீடியோஸ் இருக்கலாம், ஆடியோஸ் இருக்கலாம், ஸ்ட்ரக்சர்ட் ஃபைல்ஸ், அன்ஸ்ட்ரக்சர்டு ஃபைல்ஸ் இருக்கலாம். இது எல்லாத்தையும் வச்சுருக்கிற ஒரு சோர்ஸ் தான் வெரைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதே வெலாசிட்டி என்ன அப்படின்னா, நமக்கு தேவையான டேட்டா வந்து நமக்கு எவ்வளோ ஸ்பீடாக நம்மளால் எடுக்க முடியுது, ஓகே, இதுதான் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, எவ்வளோ வேகம் எடுக்க முடியுதுன்னு சொல்லுவாங்க. விஸ்காசிட்டி அப்படின்னா, எவ்வளோ பாண்டிங்கில் இருக்கோம், ஓகே, நமக்கு ஒரு டேட்டா தேவைப்படுது அப்படின்னா அதை நம்ம கேட்குறோம், ஓகே, இந்த இது நமக்குள்ளே எவ்வளோ ஒரு பாண்டிங், எவ்வளோ அதை யூஸ் பண்ணுறோம், எவ்வளோ பாண்டிங் இருக்குன்னு சொல்கிறது தான் விஸ்காசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. வைரலிட்டி அப்படின்னா மெசேஜ் நமக்கு கன்வே பண்ணி கொடுக்குறது, அதான் வைரலிட்டின்னு சொல்லுவோம். ஓகே, இந்த 8 Vs பேஸ் பண்ணி தான் பிக் டேட்டா வந்து ஒர்க் ஆகுது. குளோபல் இன்ஃபர்மேஷன் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி, அதாவது ஃபஸ்ட்டு பிக் டேட்டாக்கு வந்து ஸ்டோரேஜ் எப்படி யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஓகே, என்ன அப்படின்னா, 1986 அனலாக் வந்து 2.6 exabytes யூஸ் பண்ணாங்க. இப்போது டிஜிட்டல் பார்த்திங்க அப்படின்னா 0.02 exabytes யூஸ் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு எக்ஸாபைட்ஸ் என்ன அப்படின்னா, குவான்டிலியன்ஸ்னு சொல்லுவாங்க, அதான் ஒரு குவான்டிலியன்ஸ்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, 100 TB ஈக்குவல் டு 1 exabytesன்னு சொல்லுவாங்க. அதை பேஸ் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு 2.6 exabytes யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க, அதாவது அனலாக் தான் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. 1999 வர டிஜிட்டல் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இப்போ 2000 somethingல பார்த்தீங்க அப்படின்னா, 25% யூஸ் பண்ணியிருக்காங்க. 2000+ பார்த்தீங்க அப்படின்னா 50% வந்து டிஜிட்டலையும் 50% வந்து அனலாக் யூஸ் பண்ணியிருக்காங்க. அட் லாஸ்ட் இப்போ கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது 2007 பார்த்தீங்க அப்படின்னா, 19% வந்து எக்ஸாபைட்ஸையும் 280 exabytes யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 94% வந்து இது யூஸ் பண்ணியிருக்காங்க, எக்ஸாபைட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டிஜிட்டல் யூஸ் பண்ணுறதுனால என்ன பண்ணால், அதை விட அனலாக் விட ஸ்பீடாகவும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரியும் இருக்கும். அதுதான் இந்த டிஜிட்டல் யூஸ் பண்ணுறதுக்கான காரணம், பிக் டேட்டா டூல்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த பிக் டேட்டாவை ஸ்டோர் பண்ணுற டீட்டெயில்ஸ்லாம் ஸ்டோர் பண்ண எவ்வளோ இடம் வேணும் அப்படின்னா, அது ரொம்ப மிகப்பெரிய இடம் வேணும்னே சொல்லலாம். ஒரு சின்ன இதில் ஸ்டோர் பண்ணிக்க முடியாது, கிட்டத்தட்ட 1000 லட்சக்கணக்கான ஏக்கர்ஸ் தேவைப்படுது ஸ்டோர் பண்ணிக்கிறான இடம். அதே மாதிரி பிக் டேட்டா டூல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் டேட்டா டூல்ஸ் என்ன அப்படின்னா, இந்த டேட்டா டூல்ஸ் வந்து என்ன அப்படின்னா, ஒரு இன்டர்மீடியேட்டாக இருக்கும் பிக் டேட்டாக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அப்பாச்சி ஹடூப், அப்பாச்சி ஸ்பார்க், அப்பாச்சி கிளாஸ், அப்பாச்சி கேசன்ட்ரா, மாங்கோ டிபி, இந்த நாளும் பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் அதிகம் தெரிஞ்சிருக்கு. இது ஒரு சர்வர்ஸில் யூஸ் பண்ணுற ஒன்று அப்பாச்சிங்கிறது, அதை பேஸ் பண்ணி தான் இந்த நாலு இது இருக்கும் டூல்ஸும். ஆர் ப்ரோக்ராமிங் என்வாயன்மெண்ட், ஓகே, ஆர் ப்ரோக்ராமிங் நார்மலாக இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, டேட்டா அனாலிட்டிக்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. அந்த பிக் டேட்டா இருக்கிற டேட்டாவை அனாலிட்டிக்ஸ் பண்ணுறக்காக யூஸ் ஆகுது. ஓகே, இது வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா, பிளாட்ஃபார்ம்ஸ் இதுக்கு அப்படின்னா, இந்த கீழே கொடுக்குற கீழே இருக்கிறதெல்லாம் இருந்தால் தான் பிக் டேட்டா வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, டேட்டா இன்ஜெஷன் இருக்கணும், டேட்டாவை மேனேஜ் பண்ணுற இது இருக்கணும். செகண்ட் பார்த்திங்க அப்படின்னா, ஹடூப், அந்த இன்டர்மீடியேட்டுன்னு சொல்ல பார்த்தீங்களா, அந்த ஹடூப் சிஸ்டம் இருக்கணும். அதே மாதிரி ஸ்ட்ரீம் கம்ப்யூட்டிங் ஸ்ட்ரீம் பண்ணிகிட்டே இருக்கணும். செகண்ட் பார்த்திங்கன்னா அனாலிட்டிக்ஸ், அந்த ஆன்லைன், ஓகே, ஃபோர்த்து பார்த்திங்கன்னா அனாலிட்டிக்ஸ் சொல்லியிருந்தால். அதே மாதிரி மிஷின் லேர்னிங், இந்த மிஷின் லேர்னிங் வந்து ரொம்ப மஸ்ட்டு. என்ன அப்படின்னா,
இப்போ நம்ம ஒரு டேட்டா கொடுக்குறப்பனா அதிகமாக டேட்டா சர்ச் பண்ணிக்கிறோம்னா முன்னாடி எடுத்துக்கொண்டு வரது அந்த பிக் டேட்டா எல்லா டேட்டாவும் சர்ச் பண்ணி கொண்டு வரது மோஸ்ட்லி என்ன அப்படின்னா நம்ம சர்ச் பண்ணுறதுக்கிட்ட எல்லாமே மிஷின் லேர்னிங் பேஸ் பண்ணி தான் இருக்கும். அப்போ நம்மளோட டேட்டா இன்னொருத்த வந்து எடுக்கணும், ஓகே. இந்த பிக் டேட்டா வச்சிருக்க ஒருத்தர் எடுக்கணும் அப்படின்னா அந்த மிஷின் லேர்னிங் யூஸ் பண்ணி தான் எடுக்க முடியும், ஓகே. செகண்ட் பார்த்திங்க அப்படின்னா கண்டென்ட் மேனேஜ்மெண்ட், நம்ம கொடுக்குற கண்டென்ட்டை கரெக்டாக மேனேஜ் பண்ணி கொண்டு போகிறது, இன்டெகிரேஷன், ஓகேயா. கொடுக்குற அந்த வேர்ட்ஸ் இன்டெகிரேஷன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. இப்போ என்ன அப்படின்னா இப்போ நான் ஏதோ ஒரு வேர்ட் சர்ச் பண்ணுற அப்படின்னா கேப் டு கேப் விட்டு கொடுக்குறத அது ப்ளஸ் போட்டு இன்டெகிரேட் பண்ணும், அதான் இன்டெகிரேஷன் சொல்லுவாங்க. டேட்டா கவர்னன்ஸ், ஓகே. அதேமாதிரி டேட்டா கவர்னன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ப்ரொவைட்ஸ் அக்யூரேட் டேட்டா, நம்ம சர்ச் பண்ணுறது வந்து அக்யூரேட் டேட்டா கொடுக்குற மாதிரி இருக்கணும். அதேமாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் செக்யூரிட்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி இன்க்ரீசஸ் த எஃபிஷியன்சி இன் ஒர்க் ஸ்பேஸ், ஓகே. ஒர்க் ஸ்பேஸில் வந்து இதோட எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணாலும் சப்போர்ட் ஆகணும், ஓகே. நம்ம பார்த்த இந்த பிக் டேட்டா இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா இதை பற்றி ஒரு 0.0 something% டேட்டா தான், ஓகே. இது ஃபுல்லாக அதை இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது இன்னும் டீப்பாக போகணும். வந்து ஒரு ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன் பிகினர்ஸ்க்காக உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிற சொல்கிறதுக்காக அந்த கிளாஸ் எடுத்து அதேமாதிரி ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா, ஓகே. இன்றைக்கி நம்ம பார்த்தது என்னென்னா பிக் டேட்டாவை பற்றி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான், ஓகே. இதை பற்றி இன்னும் டீப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஓகே, இதை பற்றி இன்னும், ஓகே. இன்றைக்கி நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா பிக் டேட்டா ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், அதாவது பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் தெரிஞ்சிருக்கோம். இதை பற்றி இன்னும் டீப்பாக வேணும் அப்படின்னா, இதை பற்றி இன்னும் டீப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ணி பார்த்தா தான் முடியும். அதாவது அந்த டூல்ஸ் பார்த்தீங்களா, அந்த டூல்ஸ் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து அப்ளிகேஷன்ஸாக இருக்குங்கிறத விட ஃபைல்ஸாக தான் இருக்கும். அதை வச்சு யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு அதை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், ஓகே. ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் நம்ம சேனலில் பார்த்தோம்னா டுட்டோரியல்ஸ் நிறையா போட்டுட்ருக்கோம், முக்கியமாக டெக்னிக்கல் தமிழ் யூஸ் போட்டுட்ருக்கோம். இது மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.